மணி கோசலத்தன் திருவகனாய் சிந்து மொழி சிறுகாலை திசையெங்கும் புலகிறது மந்திரங்கள் வாய்மொழிந்து வந்தனைகள் புரிந்தருளச் செஞ்சிருக்கள் அருபொழிய வேங்கடவாய் எழுந்தருள்வாய் வந்துதித்தாய் ராமானி கோசலத்தன் திருவகனாய் சிந்து மொழி சிறுகாலை திசையெங்கும் புலகிறது மந்திரங்கள் வாய்மொழிந்து வந்தனைகள் புரிந்தருளச் செந்திருக்கண் அருள் பொழிய வேங்கடமாய் எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய் வெல்கருடக் கொடியுடையாய் எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய் திருக்கமலை விழைமார்வாய் எழுந்தருள்வாய் செலவும் வைக்காம பங்கச்சர் ஆகாம பாம்பு வச்சு வெடிக்காம நல்லபடியா ஓடட்டும்பா. அவன கேட்டிருக்கவே கூடாது. இப்ப ஒன்னும் மோசமா இல்ல. வந்த டாக்ஸிய பாதி விலைக்கு வித்துட்டு பேசாம கம்பெனியை கவனிக்கிற வேலையை பாரு. நீ வேலையை பாரு. என்ன டைம் ஆச்சு? நல்ல அமிர்த யோகம். வண்டியை எடுங்க. ஒண்ணுதானே நல்ல நேரம் பார்த்து வண்டி எடுத்தாச்சு. அடுத்தது ஒரு நல்ல சவாரி ஏத்த வேண்டியதுதான் பாக்கி. தம்பி, முதல் சவாரி ஒரு பொண்ணு கிடைச்சதுன்னா உத்தமம். அதுவும் ஒரு கன்னி பொண்ணு கிடைச்சதுன்னு வைங்க. சூப்பர். யோ, சும்மா இருக்கியா? வண்டியில சவாரி வரும்போது அவங்க கன்னியா மன்னியா அதெல்லாம் கேட்க முடியுமா? ஒரு நல்ல சவாரி கிடைச்சா ஓகே தானே? எப்படி அடாடா, இந்த மாரி கிழவிங்களெல்லாம் இந்த கார்ல ஏத்துனா இந்த காரும் ஓல்டு மாடல் ஆயிடும். இருக்கட்டும் ஐயா, அவங்களும் பொம்பளைங்க தானே. தாய் குலத்துக்கு என்னைக்குமே மரியாதை கொடுக்கணும். வாங்க அம்மா, வாங்க அம்மா. ஒரு நிமிஷம் நில்லுங்க, என்னோட கார்ல உங்களை ஃப்ரீயா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போறேன், வரீங்களா? ஏண்டா எத்தனை பேர் இது போல கிளம்பி இருக்கிறீங்க? போன வாரம் ஆட்டோவில் கூட்டு மரம்னு சொல்லிட்டு பழத்தெல்லாம் கொள்ள அடிச்சுன்னு போட்டீங்க. ஐயோ, நாங்க இல்லம்மா. அது மாவன உன்னை போலீஸ்லயே புடிச்சு கொடுத்துருவேன். ஜாக்கிரத. அம்மா போங்கம்மா, போங்க போங்கம்மா. யோ, பாத்தியா ஐயா, கண்ணியை கொண்டா அதை கொண்டானே, பாத்தியா? ஏன் தம்பி, என்னமோ இந்த உலகத்துல கண்ணி பொண்களே இல்லைங்கிற மாதிரில பேசுறீங்க. காத்துருங்க, கண்ணி கிடைப்பா. அதுக்குள்ள நான் கழுவன் ஆயிடுவேன் தெரியும்ல. அடடா அடடா, அங்க பாருங்க தம்பி. கண்ணி வாங்க, கண்ணிமா வாங்க. டாக்ஸி வருமா? வராது, அது இங்கேயே தான் இருக்கும். நாம தான் ஓட்டிட்டு போனோம். அம்மா, கண்ணிமா, நீங்க தான் என்னோட முதல் சவாரி. நான் வண்டி வாங்கி நீங்க தான் போனி. ஏறுங்க. அப்படியா? நீங்க வண்டி வாங்கி நான் தான் முதல் போனியா? ஆமா கண்ணிமா. என்ன கண்ணிமாவா? ஐ அம் நாட் கண்ணிமா. என் பேரு உனக்கு இருக்கு. சவாரி ஃப்ரீ தானே? ஃப்ரீயா? ஆமா, ஐஸ்கிரீம் கடை திறந்தாக்க வர முதலாளுக்கு ஐஸ்கிரீம் ஃப்ரீ. அதே மாதிரி ஹோட்டல் திறந்தாக்க வர முதலாளுக்கு ஸ்வீட் ஃப்ரீ. அதே மாதிரி பிரசவ ஆஸ்பத்திரி திறந்தா ஒரு குழந்தை ஃப்ரீயா? என்ன விளையாடுறீங்களா? இப்படி ஓசியில தின்னே உடம்பு இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க போல இருக்கு. சரி சரி, அழாத, சார்ஜ் தரேன், மீட்டர் போடுங்க. ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் கிளியர் பண்ணிக்கணும். தாய் குலம் கண்ணி தானே? ஆமா, எங்க அத்தை கண்ணி, எங்க அம்மா கண்ணி, எங்க பாட்டி கண்ணி. பாட்டி கண்ணியா? ஆமா, எங்க வீட்டு நாங்க எல்லாருமே கன்னி ராசி தான். நான் கூட கடக ராசி, சிம்ம லக்னம் தான். ஆமா, ஜாதக பொருத்தமா பாக்க போற. சும்மா ஹிரியா, அது வந்துங்க, நீங்க ஒத்த கட்டையான்னு கேக்குறாரு. அது என்னையா ஒத்த கட்டை ரெட்ட கட்டை அப்படி எல்லாம் கேட்க கூடாதியா? அந்த பேச்சுலர் அப்படிங்கணும். அப்படின்னா பேச்சுலர் தெரியாதா? பேச்சுலருங்கிறது தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்க்கு வந்த வார்த்தை. பேச்சு இலர், பேச்சு துணைக்கு ஆளே இல்லாதவர், அதான் பேச்சுலர். அது ஆண் பால், இவங்க பெண் பால். பேச்சுலரி, கரெக்டா? ஆமா ஆமா, பேச்சுலரி தான். பத்தியா பத்தியா, கல்யாணம் ஆகல.
கல்யாணம் ஆச்சா ஆகலையான கேள்வி நான் கேட்டது என்ன? கன்னியா இல்லையா? ஷட் அப், ஐ மிஸ் கலா. போதுமா? நீங்க சொன்னா நான் நம்புறேங்க. மிஸ் கன்னிகலா, நீங்க தான் முதல் சவாரி. எங்கம்மா போகணும்? குசேல பிரசவ ஆஸ்பத்திரிக்கு. பிரசவ ஆஸ்பத்திரிக்கா? நான் எங்க போனா உனக்கு என்ன வந்தது? நேரா பிரசவ ஆஸ்பத்திரிக்கு விடு. அது எப்படிங்க? அப்ப ஏன் கன்னியின் கப்ஸ் ஆச்சீங்க? ஐயோ, அங்க எங்க பெரிய மார்பிட்ட இருக்காங்கயா, அவங்கள பாக்க போயிட்டு இருக்கேன். எனக்கு மொட்டை அடைக்கடாது. நமக்கு கமிஷனை விட்டுங்க. கமிஷனா? என்ன விளையாடுறியா? இப்பதான் நான் ஃப்ரீயா போயிட்டு வந்திருக்கேன், அதுல எது கமிஷன்? தம்பி, உங்க விஷயம் வேற, உங்க லெவலே தனி. நான் இதையே நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன். எப்படியும் அந்த ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு மீட்டர்னு போட்டீங்கன்னா 60 ரூபா ஆகும். ஆமா, 60ல பாதின்னு கணக்கு பண்ணா கூட ஒரு 55 ரூபா கொடுங்க. என்ன விளையாடுறிய நீ? 60ல பாதி 55, என்ன கிண்டலா? பாரு, அதெல்லாம் முடியாது. ஏதாவது கொடுங்க தம்பி. 20 ரூபா வச்சுக்கா. பணத்தோட அருமை எனக்கு தெரியுது. போ தம்பி, அடிக்கடி வருவேன், நம்மள அப்பப்ப கொஞ்சம் கவனிச்சுங்க. எப்ப வருவேன்னு எனக்கே தெரியாது. பாத்தீங்களா? ஓ, ஒரு மணி நேரமா நின்னுட்டு இருக்கேன், இன்னும் ஒரு ஆட்டோ கூட கிடைக்கலையே. அவருக்கு என்ன பதில சொல்வேன்? டாக்ஸி. நாம எங்க போறோம்? பியூட்டி பார்லர். பியூட்டி பார்லரா? நீங்க ஏதோ நிர்பந்தத்துல அங்க போற மாதிரி தெரியுதே. இல்ல, நீங்க அவசியம் போய் தான் ஆகணுமா? நீங்க என்ன மெண்டலா? மெண்டலாவா? மெண்டலுக்கு வைத்தியம் பார்க்கற டாக்டரான்னு கேட்டேன். அது ஒண்ணு இல்லங்க, ஒருத்தர பார்த்தேன்னா பளிச்சின் மனசுல ஏதாவது தோண்டா நான் கேட்டேன். நீங்க தப்பா நினைக்கலனா உங்க பிரச்சனை என்னன்னு கிட்ட சொல்லலாம். என் பிரச்சனையே என் புருஷன் தான் சார். ஆம்பளங்களை கேட்டா எங்க பிரச்சனையே பொண்டாட்டி தான்ங்கறாங்க. எனக்கு சமீபத்துல தான் கல்யாணம் நடந்தது. கல்யாணத்துக்கு கூப்பிடாத விட்டீங்களே. உங்களுக்கு இப்பதானே சார் தெரியும். பரவாயில்ல, அடுத்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டா போச்சு. இது என் கல்யாணத்துக்கு சொன்னேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? நேத்திக்கு எனக்கும் அவருக்கும் பெரிய சண்டை. மாட்டேன் மாட்டேன் மாட்டேன், நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் சரி, என் தலைமுடியை குட்டியா வெட்டிக்க முடியாது. பார், நான் என் மேனேஜர் கிட்ட நீ ஏற்கனவே பாப் வெட்டிட்டு சொல்லிருக்கேன், அதுக்காக எனக்கு 500 ரூபா இன்கிரிமெண்ட் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு சாயங்காலம் நாம ரெண்டு பேரும் அவர் வீட்டுக்கு டின்னருக்கு போறோம். சோ நீ பாப் வெட்டிக்கிற. அந்த கன்றாவில எனக்கு பிடிக்காது, நான் மாட்டேன். வேணும்னா நீங்க பண்ணிக்கங்க. ஏய், எழுத்தாடி பேசுற. டபார், இதுதான் நீ பாப் எட்டிக்க போற பியூட்டி பார்லரோட அட்ரஸ். காலையில 10 மணிக்கு கரெக்டா அங்க இருக்கணும். நேத்துக்கே நான் போன் பண்ணி அப்பாயின்மென்ட் வாங்கிட்டேன். என்னங்க சொல்றீங்க? ஏய், நீ எனக்காக பாப் வெட்டிக்கல, என் மேனேஜருக்காக வெட்டிக்கிற. நான் வாங்கின 500 ரூபாய் இன்கிரிமெண்ட்டுக்காக வெட்டிக்கிறேன். ஓகே? கேட்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. உங்க புருஷன் அவ்வளவு பெரிய குடும்பக்காரரா? ஆமாங்க. இந்த நீண்ட கூந்தலை வெட்டிக்க எந்த பொண்ணுக்கு சார் மனசு வரும்? இது சௌரி இல்லையா, ஒரிஜினலா? அதான் மனசு கடந்து அடிச்சுக்குது. நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அவர் சொல்றது ரொம்ப தப்புங்க. அவருக்காக வெட்டினா கூட பரவாயில்ல, யாரோது மூணாவது மனுஷன், ஆபீஸ் மேனேஜர், அவருக்காக முடிய வெட்ட சொல்றது எவ்வளவு பெரிய பாவம். உங்களுக்கு புரியுது? இத நீங்க இப்படியே வளர விட கூடாது, உடனே வெட்டணும். இந்த முடியையா? அவரோட மனோபாவத்தை சொன்னங்க. சாட்ட மாதிரி எவ்வளவு நீளமா இருக்கு, யாராவது ஒம்பு பண்ணா இதாலயே 4 விளாசு விளாசலாமே. அவருக்கு புரிய மாட்டேங்குது. பியூட்டி பார்லருக்கு போன் பண்ணி அப்பாயின்மென்ட் வேற ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவர் போன்ல தானே பேசிருக்காரு. உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லனாக்க நான் வந்து உங்களை இந்த இக்கட்ல இருந்து காப்பாத்துறேன். எப்படி? நான் தான் உங்க புருஷன் சார். அது மாதிரி நான் அங்க நடிச்சு உங்களை இந்த இக்கட்ல இருந்து காப்பாத்துறேன்னு சொன்னேன். நீங்க தெய்வம் சார். வாங்க.
ஓகே இதே மாதிரி மெயின்டெய்ன் பண்ணிக்க நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணு ஓஹோன்னு வந்துருவேன் ஓகே வணக்கம் வணக்கம் இது என்னோட வைஃப் ஹலோ ஹலோ இவங்களுக்கு நான் என்ன செய்யணும் பாப் கட்டிங்கா மேனிக்யூரிங்கா இல்லனா வாக்ஸிங்கா ஒண்ணும் பண்ண வேண்டாம் அப்படியே விட்டா போதும் புரியலையா நான் நேத்துக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேனே மறந்துட்டீங்களா ஓ தட் லேடி வனஜா எஸ் எஸ் வனஜா அண்ணா அவங்க விடுன்னு சொன்னாங்களே நான் தான் அவங்க புருஷன் சார் கொஞ்சம் புரியபடியா சொல்லுங்க சார் அதே இல்லங்க என் பேரு ரம்யா ராமநாதன் கரெக்ட் ஐ அம் ராமநாதன் ஓஹோ நீங்க தான் இவங்களோட அப்பாவா அப்பாவா அவங்க புருஷன் சசிகுமார்னு சொன்னாங்களே அது சசிகுமார் கரெக்ட் மேடம் இவர்தான் சசிகுமார் நான் தான் சசிகுமார் அது கல்யாணத்துக்கு அப்புறம் ரம்யா சசிகுமார்னு வெச்சுக்கங்கன்னா வெச்சுக்கவே மாட்டேங்கறாங்க ரம்யா ராமநாதன் வெச்சிருக்காங்க சரி உள்ள அனுப்புங்க முடிச்சிடலாம் இல்ல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு அதுல இவ்ளோ பெரிய முடி இருந்தா சிக்கல் இருக்கதா செய்யும் மேடம் வந்து டீப்பா ஆழமா ரொம்ப யோசிச்சு பார்த்ததுல இவங்களுக்கு அந்த பாப் கட் ரொம்ப அசிங்கமா மூஞ்சிக்கு கன்றாவியா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு எனக்கு கூட இத பார்த்த உடனே அப்படிதான் தோணுச்சு ஆனா உண்மையை சொன்னா இவ யாரா என் பொண்டாட்டி பத்தி சொல்றதுக்கு அப்படின்னு நீங்க தப்பா நினைச்சுப்பீங்களோ தான் நான் சொல்லல இல்ல இல்ல நீங்க தைரியமா சொல்லலாம் அவங்க புருஷன் சசிகுமாருக்கே இல்ல அந்த ரோஷன் எனக்கு எதுக்கு அப்போ நீங்க சசிகுமார் இல்லையா நான் சசிகுமார் தான் சசிகுமார் தான் அது டென்ஷன்ல மறந்துட்டேன் எப்படியோ சார் தப்பான முடிவுக்கு வராம இருந்தீங்களே இல்லனா இருக்கிற அழகும் போயிருக்கும் ஆமாங்க நீங்க இது எப்படியாவது ஒரு லெட்டரா டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் டைப் பண்ணியா இல்ல எழுதி கொடுத்தா கூட பரவாயில்ல ஏ இல்ல என்னோட ஆபீஸ் மேனேஜர் இருக்காரு அவர் வந்து பயங்கரமான லூசு பரதேசி அவர் வந்து அவர் வீட்டுல அவர் சம்சாரம் எது செஞ்சாலும் ஆபீஸ்ல இருக்கிறவங்களுடைய சம்சாரமும் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க ஒரு தடவை அவங்க சம்சாரம் வந்து பாப் வெட்டிக்கிட்டாங்க ஊர்ல இருக்கிற எல்லாருடைய சம்சாரமும் பாப் வெட்டிக்கணும் அப்பதான் ஆபீஸ்க்கு வர முடியுங்கிற மாதிரி எல்லாம் ஒரு கண்டிஷன் போட்டாங்க இது அது பரவாயில்லைங்க ஒரு தடவை அவரோட சம்சாரம் இல்ல ஏதோ வேண்டுதல்னு மொட்டை அடிச்சுக்கிட்டாங்க வந்து ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களோட சம்சாரம் எல்லாம் மொட்டை அடிச்சுக்கணும்ட்டாங்க ரெண்டு பேர் வேலையை விட்டு போயிட்டாங்க இன்னும் சில பேர் பரவாயில்ல வேலை கிடைக்காதுன்னு மொட்டை அடிச்சுக்கிட்டாங்க நீங்க வந்து இந்த போல்டு லேடிஸ் பாத்துருப்பீங்க இது வந்து பால்ட் அண்ட் பியூட்டிஃபுல் லேடிஸ் வாங்க அந்த மாதிரி ஒரு ஆபீஸ் அது ஓஹோ அப்படினா இந்த அம்மா பாப் பண்ண சொல்லி கம்பல் பண்றதே அந்த மேனேஜர் தானா ஆமாமா மனுஷனா அவன் மட சாம்பிராணிமா என்னோட ஆபீஸ் மேனேஜர் நான் நினைக்கிறேன் அவரோட சம்சாரம் ரொம்ப அசிங்கமா இருப்பாங்க அதனால தான் ஊர்ல எல்லார் சம்சாரமும் அசிங்கமா இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு நான் எப்படிமா முடியும் எனக்கு வேற வேலை வேற கிடைக்கல கவலைப்படாதீங்க இட்ஸ் வெரி பேட் ஆமா இந்த பொண்ணு மூஞ்சிக்கு பாப் நல்லா இருக்காது குட்டையா கட் பண்ணா நல்லா இருக்காது நீல முடிதான் நல்லா இருக்கும் முடிய கட் பண்ணவே கூடாது ஆமா அப்படியே சர்டிஃபை பண்ணி உங்க மேனேஜருக்கு ஒரு லெட்டர் எழுதி குடுக்குறேன் பிசி அடிங்க அந்த ஆள் மூஞ்சில இதனால் சகலருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் இந்த அம்மாவுக்கு அதாவது திருமதி ரம்யா அவர்களுக்கு பாப் கட்டிங் செய்தால் அதை விட கொடூரமான செயல் உலகில் வேறு ஒன்றுமில்லை மூஞ்சியா இது என்ன தைரியம் இருந்தால் இப்படி ஒரு கன்றாவி மூஞ்சிக்கு பாப் செய்ய எங்கள் பார்லருக்கு அனுப்பி வைப்பீர்கள் 100,000 அமெரிக்க டாலர் கொடுத்தாலும் இந்த ஈனமான செயலை நாங்கள் செய்ய மாட்டோம் ஒரு பார்லருக்கு 10 பார்லரில் விசாரித்து நாங்கள் எடுத்த முடிவு இது இப்போதே இந்த அம்மணி ஏதோ அரைகுறை லட்சணத்துடன் நடமாடி கொண்டிருக்கிறார் இதை மேலும் மோசமாக்க எத்தனைத்தால் அழகு கலை அவமானம் செய்வதாக நினைத்து வழக்கு தொடர்வோம் ஜாக்கிரதை இது தவிர பாப்பளப்போர் சங்கம் உலக அழகிகள் சங்கம் அழகு வதை தடுப்போர் சங்கம் இவங்கெல்லாம் கூட அப்ஜெக்ஷன் பண்ணிருக்காங்க இதுக்கு மேல என் முடிய வெட்டிக்கணுமா வேண்டாம் வேண்டாம் அப்போ பார்ட்டி பார்ட்டி தானே உண்டு போலாம் தேங்க்ஸ் ஐயோ இப்போவே மணி 6:00 6:30 மேனேஜர் வீட்டுல இருக்கணும் ஒரு டாக்ஸி ஆட்டோ கூட கிடைக்க மாட்டேன்னு அதோ டாக்ஸி 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 வருவாம்மா இருமா நம்ம எங்க போனோம் நீங்களா இவர உனக்கு ஏற்கனவே தெரியுமா இப்பதான் பாக்குறேன் பாக்குறவங்க நீங்களா நீங்களா அப்புறம் பட்டணத்துல தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க நான் நினைச்சுக்க மாட்டேன் சசிகுமார் எம் பேர் உனக்கு எப்படி தெரியும் எப்படி எப்படி டேய் சசி என்ன தெரியலையாடா தெரியலையா என்னடா தெரியலங்கற நான் உன் கூட படிச்சோண்டா உன்னோட ஸ்கூல்ல படிச்சனே பாலு என்ன ஞாபகம் இல்லையா நான் உன்ன கூட பார்த்து பரிசையில காப்பி அடிச்சு அப்புறம் ஃபெயில் ஆனனே பாலுடானா ஏய் அவன் பேரு பாலு இல்லையே மணி ஆச்சே மணி ஆமா ஆக்சுவலா மணி தான் அப்புறம் பெரியவனானதும் பாலுன்னு பேரை மாத்தி வச்சுட்டேன் ஏன் அது வந்து எங்க அப்பா சொன்னாரு நீ பெரியவனானதும் தாத்தா பேர் எடுக்கணும் தாத்தா பேர் எடுக்கணும்னாரு அதான் பேர் எடுத்துட்டு பேரை பேர் வச்சுட்டேன் இது என்ன புது டாக்ஸியா
பாத்தா எப்படி தெரியுது? டாக்ஸி மாதிரி தான் தெரியுது. அது உன் சம்சாரமா? என்ன பத்தியா? டேய் அவசரமா என் மேனேஜர் விட்டு போயிட்டு இருக்கேன், உன் வண்டியில போயிடலாமா? ஓகே ஏறிக்க. ஏண்டா சசி, ஊர்ல ஓடகார மாரி முத்து, ஆப்பகார அங்க முத்து, புதுசமுக்கிற பேச்சு முத்து, எல்லா முத்தும் சௌக்கியமா? எல்லாம் சௌக்கியம் தான். உட்காருங்கம்மா. ஓகேடா நான் கிளம்புறேன். இல்லடா. என்ன? இதான் என் மேனேஜர் வீடு. எங்க ரெண்டு பேரும் டின்னர் கூப்பிட்டுருக்காங்க. சரி நீ வா. அது எப்படி உங்க மேனேஜர் டின்னருக்கு நான் எப்படி வர முடியும்? நீ வரப்போறியா இல்லையா? எவ்வளவு விஷயம் பேச வேண்டியிருக்கடா. என்னங்க அவர் எதுக்கு அனாவசியமா? சுமார் அவன் யார் தெரியுமா? என் பாலி சிநேகிதன். வரும்போது டாக்ஸில மீட்டர் போட கூட்டிட்டு வந்திருக்கான். போகும்போது அவன் வண்டியில ஓசில போக வேண்டாம். நீ சுமார் வாடா. இல்ல இல்ல, ஐ திங்க் நான் நினைக்கிறேன் சசிகுமார் நீங்க இல்லன்னு நினைக்கிறேன். அவன் வேற மாதிரி இருப்பாரு. அவரு ஏன் அப்படி சொல்ற? என்ன புது குழப்பம் உனக்கு? இல்ல அவர் வந்து WWF சசிகுமார், நீங்க அப்படி இல்லன்னு. கரெக்ட், நானும் அதே சசிகுமார் தான். இல்லையா? இல்லைங்க. நீ வாடா கடவுளே. ஆண்டவா ரெண்டும் ஒண்ணுதான், வாடா. கமின். அடடே சசிகுமார், வாங்க வாங்க. குட் ஈவினிங் சார். ஷி இஸ் மை வைஃப் ரம்யா. வெரி ஸ்வீட். ரொம்ப ஸ்வீட் வேணாங்க, சுகர் கம்ப்ளைண்ட் ஆயிடும். சார் யாரு? இவன் என்னோட ஆத்ம நண்பன். பேர் மணி. ஹலோ யங் மேன், கல்யாணம் ஆயிடுச்சு? இல்ல சார், இன்னும் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். பிரிட்டிஷ் சார். அம்புஜவள்ளி அம்பு. கமிங் டார்லிங், கமிங் டார்லிங், கமிங் டார்லிங். அம்பு வா 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 வா. என்ன டார்லி? இஸ் மிஸ்டர் சசிகுமார். அவங்க மிஸ்ஸஸ் ரம்யா சசிகுமார். என்ன நீங்க? இவர் தான் சசிகுமார். இல்லம்மா அவர் மணி. அப்ப காலையில? இல்ல காலையில, மத்தியானம், ராத்திரி எப்பவுமே அவர் தான் சசிகுமார். இல்ல நீங்க தான் சசிகுமார். இல்ல இவர் மணி. இல்ல சசிகுமார். இல்ல மணி. சசிகுமார். இவரை கேட்டுருவோம். ஏன் சார், நீங்க மணி தானே? நான் மணி தான். நீங்க சசிகுமார் தானே? ஆமா நான் சசிகுமார். நீ என்ன சார் குழப்பறீங்க? அதாவதுங்க என் பேர் வந்து சசிகுமார் மணி. சில பேர் சசிமாங்க, சில பேர் குமார்மாங்க, சில பேர் மணிமாங்க. ஏய் உன் பேரு சசிகுமார் தானா? ஆமா. இது ஏன்டா முதல்ல என்கிட்ட சொல்லல? திரும்பி போச்சே சொல்லலாம்னு நினைச்சேன். அப்படியா சார்? இவன் எப்போதும் அப்படிதான், அடிக்கடி பேரை மாத்திப்பான். இவனோட ஒரிஜினல் நேம் என்ன தெரியுமா? பாலு. ஏப்பா இனி காலையில கே மேனேஜர் ஒரு பரதேசின்னு சொன்னியே, அது இவர தானே? நோனா இல்லவே இல்ல. ஏமா நீ அவன் பொண்டாட்டி தானே? ஏன் இப்படி திருத்திரு முழிக்கிற? காலையில இவன் தானே உன் புருஷன் சொன்னா? ஏய் இங்க யார் சசிகுமார், யார் இவனோட புருஷன்? மரியாதை ஒழுங்கா சொல்லுடு, இல்ல போலீஸ் பிடிச்சு கொடுத்துருவேன். சார் வாங்க சார், நானே உண்மையை சொல்லிடுறேன் சார். நீ காலையில என்னோட சம்சாரம் பார்க்க ரொம்ப அசிங்கமா இருப்பாங்க, சகிக்காது, அதனால எல்லார் சம்சாரமும் அது மாதிரி ஆகணும் அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? ஐயோ நான் என்ன சொன்னேன்? ஆமா நான் பொய் சொல்லுவேனா? நீங்க சொல்லுங்க. ஒரு பொண்ணுக்காக இவ்வளவு உதவி செஞ்சிருக்கான், நிச்சயமா இந்த பையன் போய் சொல்லிருக்கவே மாட்டான். உங்க மூஞ்சிக்கு நான் கிடைச்சதே அதிகம், இதுல கிண்டல் வேறியா? உங்களை எங்க போவீங்க, எங்க போவீங்க? நீங்க எங்க போனாலும் நான் விட மாட்டேன். அப்புறம் என்ன, மேனேஜர் மறைஞ்சிட்டாரு, இனிமே அந்த போஸ்ட் உனக்கு தான். கங்கிராச்சுலேஷன்ஸ். கைய விட மாட்டேன். இப்போன உண்மை சொல்லுடா, உன் பேர் என்ன? மணியா, பாலுவா, சசிகுமாரா? என் பேர் ராஜா. உண்மையே சொன்னா மறைஞ்சிட்டாங்களே. டாக்ஸி டாக்ஸி. நீ தான் சார் எப்படியாவது எனக்கு சுத்த தமிழ் கத்துக்கிடுக்கணும். எவனோ ஊரு பேசுறியாத ஒருத்தன உன் தங்க காதலிக்கிறீங்களா? அதுக்கு நான் ஆமா சாமி போட சொல்றியா? அவ காதலிக்கிறது யாருன்னு கேட்காம ஆளை பார்க்காம நீங்களா எப்படி ஒரு முடிவு வர முடியும்?